எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லவ்லி ஷெப் மூலமா உங்கள்கிட்ட அறிமுகம், ரொம்ப சந்தோஷம். புது புது ரெசிபியாக உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக என் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னா, வாழைப்பழம் தோசை அண்டு தக்காளி தோசை எல்லாம் குட்டி குட்டியாக தோசை போகிறேன். ஏன்னா இது குழந்தைங்களுக்காக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுங்க. ஏன்னா ஒரு பெற்றோருங்க ரொம்ப கஷ்டப்படும், குழந்தையை சாப்பிடலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் பண்ணுறேன். அது தக்காளியும் கொஞ்சம் ஸ்வீட் இல்லாமல் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். அந்த ரெண்டு தோசை எப்படி பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இது வந்து இட்லி மாவு. நான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சு, அதை வச்சு நான் எப்படி ஆர்டர் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இட்லி மாவு வந்து ஒரு நாலு புளிக்கரண்டி போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இது வந்து சர்க்கரை, ஏன்னா பனானா தோசைக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் திப்திப்பாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுக்காக சுகரும் ஒரு ஏலக்காய் போடணும். ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் பவுடர் அடிக்கணும். இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் அடிக்கணும். ஏன்னா அதில் போட்டு போனால் நறு நறுனு தோசை ஊற்றும் போது நறு நறுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் பவுடர் அடிக்கணும். கொஞ்சம் பவுடர் அடித்து அந்த தோசை மாவு கொட்டினு அதில் கொட்டிடணும். அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, தோசை மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தேவையான தளவு தண்ணி ஊற்றணும். அந்த தோசை கன்சிஸ்டன்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். இது மைதா, மெயினாக மைதா போடுங்க. தோசை மாவாக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி மாவாக இருந்தாலும் மைதா போடுங்க. ஏன்னா அந்த மைதா போடலன்னா ஒழுங்காகவே வராது, ஏன்னா அந்த தோசை கல்லிலே ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சோண்டு மைதா போடுங்க. மைதா போட்டால் தான் கரெக்டாக வரும் பதத்துக்கு. மைதா மெயினாக மைதா போடணும். கொஞ்சோண்டு மைதா போட்டுருக்க மறந்துடாதீங்க. அதுவும் கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் வந்து ஒரு மூணு வாழைப்பழம், மூன்றரை வாழைப்பழம், ரெண்டரை வாழைப்பழம் இருக்குது, அதை போட்டு. தக்காளி, அது தக்காளி தோசைன்னு சொன்னால அதுக்கு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி, ரெண்டு மூணு தக்காளி இருக்குது பாருங்க. அதுக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு உப்பும் தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணி சின்னையாக குட்டியாக குட்டி தோசை ஊற்றி பிள்ளைங்களுக்கு போடுங்க. ஓகேங்களா? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நான் அந்த ஓகே நான் சுகரையும் அந்த ஏலக்காவும் போட்டு நல்லா பவுடர் அடிச்சிட்டேன் பாருங்கள். பார்த்துக்கோங்க, நான் பவுடர் அடிச்சிருக்கேன். இதை வந்து அந்த வாழைப்பழம் தோசைக்கு உள்ள அந்த மாவில் நான் போட்டேன். அடுத்து வந்து இதே இது நல்லா வாழைப்பழத்தை போட்டு நல்லா பேஸ்ட் அடிக்கணும். அது பேஸ்ட் அடித்து நல்லா ஊற்றணும். இதில் என்ன பண்ணலாம், இது மாதிரியும் இதுவும் போடலாம். அதே இது நம்ம ஹனி இருக்குல்ல, தேன் இருக்குல்ல, தேனையும் பண்ணலாம். சரி, வாழைப்பழத்தை அடுத்து பெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வாழைப்பழத்தை நல்லா பேஸ்ட் அடிச்சிட்டேன். இதை வந்து அந்த மாவில் நான் போட்டேன், மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் ஓகே நான் வாழைப்பழத்தை போட்டுட்டேன். அடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த தோசை பதத்துக்கு இது பண்ணோம். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று, உப்பு போட்டேன் கொஞ்சோண்டு. ஓகே, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேயா? ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். அதை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மறந்துடாதீங்க, கண்டிப்பாக மைதா மாவு போடணும். கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுங்க. ஏன்னா மைதா மாவு போட்டால் தான் ஒழுங்காக வரும், இல்லைன்னா அப்படியே தோசை கல்லில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுங்க. ஒரு அரை ஸ்பூன், ஒரு அரை கை மைதா மாவு கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா மைதா மாவு போட்டால் தான் ஒழுங்காக வரும், இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு மறந்துட்டீங்கன்னா அந்த தோசை அந்த ஸ்வீட்டு இருக்கிறதுக்கு அந்த வாழைப்பழம் இருக்கிறதுக்கு தோசை கல்லில் ஒட்டிக்கும். கண்டிப்பாக நீங்கள் மைதா மாவு போட்டால் தான் ஒழுங்காக வரும் டேஸ்ட்டு, ஒழுங்காக வாங்க தோசையே ஷேப் வரும். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் தோசை மிக்ஸ் பண்ணி அடுத்து நான் டொமேட்டோ எப்படி இது பண்ணேன், ஒரு மூணு டொமேட்டோ எடுத்து பேஸ்ட் அடிக்கிறேன். அடுத்து தக்காளி எடுத்து பேஸ்ட் அடிக்கிறேன். இருங்க நான் பார்க்குறேன். பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒட்டாங்க. ஓகே, இப்போ தக்காளி தோசைக்கு நல்லா ஒரு ரெண்டு டொமேட்டோ தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். இந்த தக்காளியை வந்து என்ன பண்ணும், இந்த மாவில் மிக்ஸ் பண்ணும் பாருங்கள். இந்த பேஸ்ட் எடுத்ததை இந்த மாவில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ரெட்டிஷாக வரும். அதுதான் தக்காளி தோசை. அதனால் குழந்தைக்கு தக்காளி போட்டு பண்ணதை வச்சிடலாம் அப்படி இப்படி சொல்லி நம்ம கொடுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணும், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்குது, அதனால் இது கொஞ்சம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் வந்து மறந்துடாமல் கொஞ்சோண்டு மைதா போட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் ஒட்டாமல் வரும். அப்போ தான் மைதா போட்டுட்டேன்.
இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்படியே மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊற்றலாம். இப்போ மெயினாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாம். இப்போ அடுத்து என்னென்னா, நான் ரவுண்டாக தக்க என்னது வாழைப்பழம் தோசைக்கு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அது தோசை ஊற்றி விட்டுட்டு மேலே வந்து அப்படியே பனானா அந்த வாழைப்பழம், ஏன்னா என்ன தோசைன்னு சில பேருக்கு மேலே பனானா வச்சுருக்கேன்னா அதனால் வாழைப்பழம் வச்சுருக்காங்க, வாழைப்பழம் தோசைன்னு சொல்லலாம். அடுத்து தக்காளி வச்சுருக்கேன், தக்காளியை மேலே சின்னதாக ஊற்றி விட்டுட்டு தக்காளியை மேலே வச்சிடலாம். சரி, பார்க்கலாம். இந்த அடுப்பை பற்ற வச்சுருக்கேன், ஸ்லோ ஃபேரில் அப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அடுத்து நான் என்னென்னு பார்த்தேன், ஓகே, இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப பெருசாக வேணாம், குட்டி தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் கல் பற்ற வச்சு, கல் சூடாயிடுச்சு, கல் சூடாயிடுச்சுல, ஓகே, கல் சூடாயிடுச்சு, எனக்கு சூடு இல்லாமல் போனாலும் ஊற்றிக்கும், அதனால் சூடாயிடுச்சு. இந்த சைஸ் ஊற்றிக்கோங்க, சூடு ரொம்ப பெருசாகவும் இதாகும், குழந்தைங்க குட்டி தோசை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுலாம். இப்போ என்னென்னா, குட்டி குட்டியாக தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி குழந்தைங்களுக்குலாம் குட்டி தோசை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கள்ட்ட இம்ப்ரெஸ் பண்ணி ஊட்டி விடலாம். அதெல்லாம் குட்டி குட்டியாக ஊற்றிட்டு அது மேலே பனானா அப்படி வச்சுக்கலாம். இல்லை, இது மெயினாக என்னென்னா மைதா போடணும், மறந்துடாதீங்க, மைதா கொஞ்சம் இருக்கும் பனா ஸ்வீட்னஸ் இருக்கும், அதை நம்ம இது மைதா போடணும். அதே நேரத்தில் இது பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு பட்ரு இல்லைன்னா நீ நெய் நெய் போட்டு நல்லா அப்படி இது பண்ணலாம். குக் ஆகிட்டுருக்குது, சரிங்க பார்த்தா, ஓகே, இப்போ குக் ஆகிட்டுருக்குது. ரொம்ப இதாக இருக்கு, ஏன்னா சுகர் போட்டுருக்கிறனால பின்னாடி ரொம்ப அப்படியே கலராகும். அது ஸ்லோ ஃபயர்லேயே பண்ணலாம். இப்போ குக் ஆகிடுச்சு, திருப்பி பார்த்தீங்களா, ரொம்ப ஏன்னா சுகர் போட்டுருக்கோம், ஸ்வீட்னஸ் இருக்கனால கொஞ்சம் கலரிங் சீக்கிரமாக வந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்கள். இது என்ன பண்ண மெயினாக வந்து அப்படியே ஊட்டி உணவு ஒன்று ஊட்டிக்கலாம். ரொம்ப சுகர் போட்டால் கலருக்கு தான் சுகர் போடுவாங்க, அதனால் பார்த்தீங்களா கலரிங் அது ஸ்லோ ஃபயரில் வச்சு இது பண்ணுவோம். இது என்ன பண்ணால் இப்படி பண்ணிக்கணும், இது நான் இப்படி பண்ணால் தான் உள்ளே போகணும், ஓட்ட மாதிரி போட்டுக்கணும், ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், இப்படி வாங்கி வச்சுக்கணும், நல்லா இருக்கும். இது குழந்தைங்களா விரும்பி சாப்பிடும். இது என்னடா அப்படி கலராக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, இது என்னென்னா சுகர் போட்டிருக்கு, சுகர் போட்டிருக்கனால தான் அந்த கலரிங் இந்த கலர் வந்து இப்படி ஆகிடுது. ஸ்லோ ஃபயரில் வச்சு பண்ணலாம். மெயினாக வந்து மைதா போடணும், மைதா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், மைதா மிக்ஸ் பண்ணால் தான் ஒழுங்காக தோசை வரும், ஏன்னா அப்படியே ஒட்டிக்கும், அதனால் மைதா மெயினாக போடுங்க. அப்புறம் என்னடா அது தோசை ஊற்றிப்பட்டேன் குழந்தைங்க வரல, குழந்தைங்க அப்படி குதறி ரொம்ப இது நச நசன்னு இருந்தால் கூட சாப்பிடாதுங்க, அழகாக இருந்தால் தான் சாப்பிடுங்க. அதனால் என்ன பண்ணிட்டேங்க, அப்படியே அழகாக எடுத்து ரவுண்டாக சின்ன தோசை தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றி விடலாம். ஓகே பார்க்கலாம், ஓகே நல்லா, ஓகே நான் திருப்பி போட்டேன் பார்த்தியா, கோல்டன் ப்ரௌன். ஆக்சுவலாக இந்த கோல்டன் கலரில் தான் இருக்கணும், அது சுகர் போட்டிருக்கனால கொஞ்சம் கலரிங் ஆகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கரெக்டாக ஆனால் பின்னாடி கரெக்டாக பண்ணணும். அப்படி ஸ்ட்ரைட்டில் ஒன்று, இப்போ என்ன பண்ணலாம், தக்காளி தோசை ஊற்றலாம். தக்காளி தோசை ஊற்றுக்கேன், அது மேலே அது மாதிரி தக்காளி வச்சுருக்கேன். தக்காளி வச்சுருக்கோம், இதுக்கு நெய் போடலாம், அந்த பட்ரு இல்லைனா எண்ணெய் போட்டுருவோம், சரிங்களா, ஓகே. இப்போ நான் நெய் போட்டிருக்கேன், இந்த தோசை அது குக் ஆகிட்டுருக்குது. இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் முக்கால்வாசி கொஞ்சம் குக் ஆனோன்னு அப்படியே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒன்றோட ஒன்று குக் ஆகிடுச்சு, அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால் இது பண்ணிக்கோ. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிங்கன்னா அதனால் ஒரு ஓட்டம் இருக்கும், ஓகே. குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி கலரில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப
நல்லா சூப்பராக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். ஓகே, தக்காளி தோசை. இப்போ தக்காளி தோசை ரெடி பாருங்கள். நம்ம தக்காளி போட்டு இது பண்ணிங்க, தக்காளி தோசையும் ரெடி, பனானா தோசை ரெடி. இப்போ தக்காளி தோசைக்கு என்னென்னா, அதுக்கு ஒரு காரச்சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, ரெண்டு டிஷ் பார்த்துருக்கேன். ஒன்று வாழைப்பழம் தோசை, தக்காளி தோசை பாடு பார்த்துருக்கீங்க. பாருங்கள். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் ஷேப் பாருங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். பாய் ஹாய்ஸ்.